ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் என்பது அந்த குடும்பத்தின் தலைவி கையில்தான் இருக்கிறது என்பார்கள். உங்கள் இல்லத்தில் யாருக்கேனும் அல்சர் பிரச்சனைகள் இருந்தால் அந்த அல்சரை எப்படி வீட்டு வைத்தியத்தின் மூலம் சரி செய்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம். முதலில் தினமும் சாதத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு வர இந்த வயிற்றுப்புண் சரியாகிவிடுமாம். தேங்காயை நல்ல முத்தின தேங்காயாய் வாங்கி அதை நன்கு துருவி கெட்டியாக பால் எடுத்து அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட வேண்டுமாம். அடுத்து முட்டைக்கோஸ், பாகற்காய், முருங்கைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டாலும் அல்சர் சரியாகிவிடும். அதேபோல் காலையில் பிரெட் மற்றும் வெண்ணெய் சாப்பிட்டால் வலி குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாம். பிரெட்டை நீங்கள் வெண்ணெயில் தோய்த்து காலை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு அந்த வயிற்று வலி நிற்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தினமும் ஆப்பிள் ஜூஸ், அகத்திக்கீரை ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இந்த மூன்றையும் மாற்றி மாற்றி நீங்கள் குடித்து வந்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு அல்சரின் பாதிப்பு பெரிதும் குறைந்துவிடும். இதைவிட சிறந்த தீர்வு என்றால் நெல்லிக்காய் தான். அந்த நெல்லிக்காய் என்று வழங்கக்கூடிய பெரிய நெல்லிக்காயை ஜூஸில் தயிருடன் சேர்ந்து குடித்து வந்தாலும் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே போல் தினந்தோறும் காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் 2 டீஸ்பூன் தேனை ஊற்றி குடித்து வந்தீர்கள் என்றாலும் அல்சரால் ஏற்படும் வயிற்று எரிச்சல் முழுவதும் குறைந்துவிடும். அதேபோல் பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் நிறைந்துள்ள வெள்ளை பூண்டை தேன் கலந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த அல்சர் நோயின் பாதிப்பு தீர்ந்துவிடும். வெந்தயம் கலந்த டீ, கற்றாழை ஜூஸ் இது போன்ற ஏதாவது ஒன்றை தினந்தோறும் நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் சிறந்த தீர்வாக மிகவும் எளிதான ஒரு தீர்வாக சொல்லப்படுவது என்னவென்றால் அல்சர் நோயின் பாதிப்பு இருப்பவர்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இப்படி அதிகமாக தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவும் அல்சரின் பாதிப்பை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். எது எப்படியாக இருந்தாலும் இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் அல்சரின் பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டாலும் அல்சருக்கான முழு தீர்வு என்பது நேரத்திற்கு சாப்பிடுவதுதான். காரமில்லாத உணவு வகைகளை நேரத்திற்கு சாப்பிட்டு வருவதன் மூலம் நீங்கள் அல்சர் நோயை முழுவதுமாக குறைத்து கொள்ளலாம். ஆக இல்லத்தரசிகள், உங்கள் இல்லத்தில் யாருக்கேனும் அல்சர் நோய் இருந்தால் இப்படி முறையான சாப்பாட்டின் மூலம் அவர்களுடைய அல்சரை குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக உங்களால் முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும், அதாவது அல்சரால் பாதிப்பு இருந்தால், இந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் அந்த அல்சர் நோயிலிருந்து விடுபடலாம். இதுபோல் மருத்துவ குறிப்புகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். எங்களுடன் இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.